தேசிய கொடியை அவமதித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் கோரி எஸ் பி சேகர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அன்பிச்சதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரியிடம் கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரி, உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அருணேஷ், தேசிய கொடியை அவமதித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி எஸ் பி சேகர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவுக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. எம்ஜிஆர் சிலைக்கு காவி போர்வை போர்த்தியது மற்றும் பெரியார் சிலை மீது காவி சாயம் ஊற்றப்பட்ட சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைவர்களுடைய சிலைகளை இவ்வாறு களங்கம் செய்வோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் வீடியோ பாஜக நிர்வாகியான எஸ் பி சேகருக்கு எதிராக சென்னை நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த ராஜரத்னம் என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் எஸ் பி சேகர் மீது மத்திய குற்றப்பிரிவு பிரிவினர் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் இந்த வழக்கில் காவல்துறையினர் தன்னை கைது செய்யக்கூடும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிட்டு முன்ஜாமீன் கோரி எஸ் பி சேகர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசரான ஜெகதீஷ் சந்திரா முன்பு வீடியோ கான்பரன்சிங் முறையில் இந்த வழக்கானது இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பறைசாற்றும் வகையிலேயே தேசிய கொடியில் காவி மற்றும் பச்சை நிறம் இடம்பெற்றுள்ளதாக காந்தியடிகள் கூறியிருந்த கருத்தை தான் தெரிவித்ததாக எஸ்பி சேகர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் விளக்கம் அளித்தார். மேலும் இதனை ஏற்க மறுத்த காவல்துறை தரப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டதற்கு முன்னர் காந்தியடிகள் இந்த கருத்தை தெரிவித்ததாகவும் அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட பின்பு தேசிய கொடியினுடைய வண்ணங்களுக்கு உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் மத ரீதியான கருத்தை உண்டாக்கும் நோக்கில் எஸ் பி சேகர் தற்போது கருத்து தெரிவித்துள்ளதாக காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் தெரிவித்தார். மேலும் தேசிய கொடியை அவமதித்தால் ஜாமீனில் வெளிவர முடியாத சட்டப்பிரிவின் கீழ் எஸ் பி சேகர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இன்று காலை விசாரணைக்காக மத்திய குற்றப்பிரிவில் எஸ் பி சேகர் அவர்கள் ஆஜராகியுள்ளதாகவும் இன்று நடத்தப்பட்ட விசாரணை நிறைவடையாதால் அவர் மீண்டும் 28ஆம் தேதி ஆஜராக எஸ் பி சேகருக்கு உத்தரவிட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து எஸ் பி சேகர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் வாதிடுகையில் சுதந்திர தினத்தன்று அறிவாலயத்தில் ஸ்டாலின் கொடி ஏற்றிய போது தேசிய கொடிக்கு உரிய மரியாதை கொடுக்காமல் இருந்ததாக அதிமுக நிர்வாகி பாபு முருகவேல் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறை பழிவாங்கும் நோக்கில் தன் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அடுத்த விசாரணை வரை தன்னை கைது செய்ய தடை விதிக்க வேண்டும் என்றும் எஸ் பி சேகர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். மேலும் விசாரணையின் போது எஸ் பி சேகர் கொடுக்கும் விளக்கத்தை பொறுத்தே அவரது கைது செய்வது குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் இடையில் ஏதேனும் நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர்கள், அதாவது எஸ் பி சேகர் மற்றும் காவல்துறை தரப்பின் வாதங்களை கேட்ட நீதியரசர்கள், இந்த மனுவிற்கு காவல்துறை விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணையை வருகின்ற 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி.